ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே செமையாக கிளம்பிட்டே இருப்பாங்க. பா பார்த்தாடா பார்க்குறக்கே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமேட்டு ஒரு பொண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கும், இன்னொரு பொண்ணு நீனா பொண்ணு வந்துட்டு மேக்கப் போட்டுட்டு இருக்கும். நம்ம ஹீரோயின் உடனே அவங்க கேட்குற குச்சினே கேட்பாங்க, நீ சீக்கிரம் கிளம்புங்க, என்னால் இவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது, இது என்னோட டர்ன், எப்போ நீங்கள் கேட்பீங்களா இன்னைக்கு நான் கேட்குறேன் அப்படிவாங்க. நீ குஜாமா இன்னைக்கு என்ன கிளாஸ்க்கு நீ வந்து சீக்கிரமாக போகிறேன்னு சொல்கிறேன், அது இல்லாமல் இன்றைக்கி வந்துட்டு உன்னோட லாஸ்ட் அவர் சொன்ன அந்த ஒன் மந்த் பீரியட் வந்துட்டு முடிய போகுது, அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னோனியும், ஆ ஆமாம் அதுக்கு தான் நான் வந்துட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்புங்க, ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண வைக்காதீங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு கிளாஸ்ல வந்துட்டு எங்க சார் வந்துட்டு சொல்லுவாரு, நீங்க இந்த பேட்ச் வந்துட்டு ரொம்ப லக்கி, கொஞ்சம் பேர் மட்டும் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிம்பாங்க. சார் நான் வரேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க. கரெக்டா இந்த ஆனிங் பொண்ணுக்கு செம கடுப்பா இருக்கும், அந்த பொண்ணு வந்துட்டு அந்த லூடான் பொண்ணுட்ட சொல்லிட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி இங்க வந்துட்டு ஒருத்தர் போகும்போது பயமுத்துருவான், டே என்னடா பண்ற, யாண்டா இப்பெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க. டே என்னடா குழந்தை மாதிரி இதுக்கெல்லாமா பயப்படாது, சும்மா கைப்படாது, யாரா எங்க குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்லுவான். எல்லாரும் அந்த இடத்துல சிரிப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு டே நீ ஃபர்ஸ்ட் என்னை விட்டு கொஞ்சம் தள்ளியே நின்று அப்படின்னு, டே இதுக்கெல்லாமா பயந்துக்குவே அப்படின்னு சொல்லிட்டு அவனு வந்துட்டு கலாச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு நான் பே ஸ்டோரிலாம் சொல்லி இது பண்ண மாட்டேன்னா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கும்போது எங்க சார் வந்துட்டு இதோட நிறுத்துங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாரு. அதுக்கப்புறமேட்டு நான் வந்துட்டு உங்கள்ட்ட ஒன்று வந்துட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன், பாடி வந்துட்டு இறந்தவங்களோட பாடி வந்துட்டு டொனேட் பண்ணியிருக்காங்க எங்க பேரண்ட்ஸ், அது எல்லாத்துக்கும் நம்ம வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னு, சார் டொனேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வந்துட்டு என்ன இது அப்படின்னு வந்துட்டு கேட்பாங்க. ஆமாம் இப்போ வந்துட்டு இறந்தாங்களா, இவங்க ஃபேமிலிஸ் தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, நீங்களாம் வந்துட்டு நல்ல டாக்டரா வந்துட்டு ஃபியூச்சர்ல வரணும் அப்படிங்கிறதுக்காக, அது இல்லாம வந்துட்டு இப்பதான் ஒருத்தங்க வந்துட்டு டெத் ஆனாங்க, அது வந்துட்டு கார் ஆக்சிடென்ட்ல, அது வந்துட்டு ஒரு யங் உமன் அப்படின்னு வந்துட்டு சொல்லும்போது ஹீரோயினோட எங்க அம்மா அப்படிதானே இறந்துருப்பாங்க, அதனால எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அதுக்கப்புறமேட்டு உள்ள பொண்ணுன்னு ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவான், டே நான்சென்ஸ் மாதிரி பேசினு வச்சுக்கவே அப்படி உள்ளே வச்சு லாக் பண்ணிடும்போது அப்படின்னு சொல்லிட்டு எங்க சார் சொல்லுவாரு. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் ரெண்டு பேரும் எல்லாரும் இங்கே தான் இருக்கோம், ஜமா நீ வந்துட்டு எதுக்கும் பயப்படாத, வா உள்ள போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டு போவாரு. ஆனிங் பொண்ணு முறைச்சிட்டே இந்த இடத்துல நின்றுருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பாடி எடுப்பாங்க ஒரு குரூப்பு, அவனுங்க வந்துட்டு பயந்துட்டே வந்துட்டு எடுத்துட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறமேட்டு எங்க சார் நான் பாத்துக்கிறேன், இந்த ரெக்கார்டில் வந்துட்டு யார் யார் என்னென்ன பேர் இது பாடி எடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அந்த கார் ஆக்சிடென்ட்ல இருந்துச்சுல அந்த இதே வந்துட்டு கரெக்டாக நோட் பண்ணி ரெண்டாவது நம்பர் இது எடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு சொல்லியிருப்போம். அந்த ஆனிங் பொண்ணு இந்த பொண்ணு வந்துட்டு இது எடுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு எல்லாரும் அந்த பாடியெலாம் எடுத்துட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு வச்சிருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணு கேட்கும், இந்த பாடி வந்துட்டு யார் யார் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு பொண்ணு கேட்கும். அதுக்கப்புறம் குஜாமா இன்னைக்கு வந்துட்டு இந்த ஒன் மந்த் இது வந்துட்டு முடிய போகுது, நீ வந்துட்டு உன்னோட இது வந்து ப்ரூஃப் பண்ணுற, இதுலேயே நீ கன்யூ பண்ணலாம், நீ வந்துட்டு இதுலேயே அடாப்ட் ஆகிட்ட அப்படின்ட்டு நாங்கள் புரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லுவாங்க. இந்த நானா பொண்ணு வந்துட்டு ஆக்சிடென்ட் அந்த பாடி கேட்டோன்னே இந்த பாடி வந்துட்டு குஜாமா இவங்க குரூப் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னியும் நம்ம ஹீரோயினி வந்துட்டு ரொம்ப பயப்படுவாங்க. அதுக்கு எங்கள் சார் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு வந்துட்டு என்ன பயமா இருக்கா குஜாமா அப்படின்னு வந்துட்டு அந்த நானா பொண்ணு வந்து கேட்கும். நம்ம குஜாமா வந்துட்டு எதுவுமே பேசாம நின்றுருப்பாங்க. எங்கள் சார் வந்துட்டு என்னது நீ பயப்படுறீ அப்படின்னு கேட்டு நம்ம ஹீரோயின் இல்லை இல்லை சார் அப்பெல்லாம் நாளே எதுவும் பயப்படல அப்படின்னு, சரி நீயே ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுவாங்க. அதுக்கிட்ட நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இதை வந்துட்டு கையில் வந்துட்டு கொடுப்பாரு. நம்ம ஹீரோயினி வந்துட்டு அந்த கத்தி வச்சுட்டு இந்த பாடி கரெக்டாக அந்த ஒரு லைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அவங்க ரொம்ப பயமாயிடும், அப்படியே பின்னாடி போயிடும். இது என்ன பேய் மாதிரியே இருக்குது செய் அப்படின்னு சொல்லிட்டு நானா பொண்ணு சொல்லுவோம். நம்ம ஹீரோ வந்துட்டு பயப்படாத குஜாமா உன்னால புரியும், இதுலேயும் இம்பாசிபிளான இதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க சாரு வந்துட்டு சொல்லுவார், நீ வந்துட்டு பீப்புளை வந்துட்டு காப்பாற்றணும்ல, என்னைய நம்பு ஒழுங்கா அப்படின்னு வந்துட்டு நம்ம ஹீரோ எவ்வளவோ சப்போர்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் வந்துட்டு எது பண்ணுறதுனே வந்துட்டு தெரியாமல் ரொம்ப ஃபீலிங்ஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு நீ வந்துட்டு என்னை வந்துட்டு நம்புறியா அப்படின்னு வந்துட்டு நம்ம ஹீரோயினி வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன தேவலாம் நீ ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க, கிளாஸ் ஒழுங்கா பாரு அப்படின்னு சொல்லி நானா பொண்ணு சொல்லும். நம்ம ஹீரோயினி வந்துட்டு அழுதுகிட்டே வந்துட்டு எங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியாம வந்துட்டு எங்க சார்ட்ட வந்துட்டு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமே சாரி சார் நான் வந்துட்டு உங்களோட டைம் எல்லாத்தையும் வந்துட்டு நான் வந்துட்டு ரொம்பவே வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன், நீங்களே வந்துட்டு கன்யூ பண்ணுங்க, இதுக்கு மேலே நான் வந்துட்டு வரமாட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரி நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே வேகமாக அழுதுகிட்டே வெளியே ஓடிடுவாங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு வேகமாக நம்ம ஹீரோயினி பார்க்குறக்காக அங்கே ஹாஸ்டலுக்கு வந்துட்டு வருவார். வந்துட்டு கால் பண்ணி பார்ப்பாங்க, பட் ஆனால் ஹீரோயினி வந்துட்டு எடுக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த செஞ்ச பொண்ணு வந்துட்டு நானா பொண்ணு வந்து எதுக்காக அந்த பாடியை வந்துட்டு சூஸ் பண்ணேன், நிஜமாக வந்துட்டு ரொம்ப பயந்துட்டா, ஆனா ஃபர்ஸ்ட் போகும்போது நல்லா தான் இருந்தா அப்படின்னு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுது தேங்க்யூ எனிவே அப்படின்னு வந்து சொல்லிட்டு நீ இது போய் கவலைப்படாத இன்னொருக்கா இந்த மாதிரி எதுவும் பண்ண சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு அந்த ஆனிங் பொண்ணு வந்து சிரிச்சிட்டு அங்கேருந்து போயிடும். அந்த ஹீரோவும் வந்துட்டு எங்க சாரை வந்து பார்த்து சார் அவளை வந்துட்டு நம்புங்க, அவ நல்லா தான் இருந்தா, அவளுக்கு இதே அப்படி பழகிறோம் நீங்க இது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க சாரு வந்துட்டு ஒத்துக்க மாட்டாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு சாப்பிட அங்கே எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது
அங்கே உட்காந்து சாப்பிட்ற பொண்ணுங்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த பொண்ணு தானே அந்த கிளாஸில் அவள் பயந்துட்டா தெரியுமா, அதனால இந்த காலேஜ் விட்டு வந்துட்டு போக போறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோயினி சொல்லிட்டு இருக்கும்போது நாங்கள் ஹீரோயினி திரும்புவாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன இங்கே லுக்கு நாங்கள் உண்மையை தானே சொன்னோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. உடனே ஹீரோயினி வந்து திரும்பிட்டு ஆமா இவங்களும் உண்மையை தானே சொல்றாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. கரெக்டாக நம்ம ஷையங் வந்துடும், ஐயோ எங்க பேர் கருப்பா மச்சி கருப்பா மச்சி அப்படின்னு கருத்து எங்க எங்க அப்படின்னு அந்த பொண்ணுங்களும் கேட்கும்போது இங்கே தான் இங்கே தான் அப்படியே உன் வாயில இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். என்னது வாய் இருக்குன்னா ஓவரா வந்துட்டு பேசுவியா ஒரு பப்ளிக்கான பிளேஸ்ல அப்படின்னு என்னடா லூஸ் தனமா பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம ஷையங் திட்டிட்டு போயிடுவாங்க. ஏ எல்லாத்துக்கும் இங்க என்னடா லுக்கு ஒழுங்கா சாப்பிட்ற வேலையா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷையங் வந்து திட்டிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ வந்து நம்ம சப்போர்ட் பண்ணிருக்கான்னு லவ் சிம்பிள் வேற காமிப்போம். பார்த்து ஹீரோயின் அப்படியே மறுபடியும் கீழே குமிச்சுப்பாங்க. அதுக்கு வந்துட்டு ரெண்டு பேரும் வெளியே நடந்து போயிருப்பாங்க. நீ எதை பத்தியும் வந்துட்டு கவலை எல்லாம் படாத, நான் எல்லாத்தையும் வார்ன் பண்ணிருக்கேன், இன்னொருக்க இந்த மாதிரிட்டு முன்னாடி வந்துட்டு எவனும் இந்த மாதிரி தப்பாலாம் எதுவும் பேச மாட்டாங்க, என்னை நம்பு ப்ராமிஸா அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. நீ ஏன் மத்தவங்களை எதுக்காம இருக்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வரணும்னு நான் பண்ணி வீட்டி கூட்டி வந்தனி, நீ வந்துட்டு எனக்கு ஆப்போசிட்டா இருந்தல அப்பல இருந்து நீ வந்துட்டு உனக்கு நான் ஃபேவர் ஆயிட்டு உன் கூடையேதான் இருக்கிறேன், மறுபடியும் விட்டு போற மாதிரி ஐடியாவும் இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டு சரி ஓகே உயிர் வாழ்றதுக்கும் அது வந்துட்டு ஒரு காரணம் தான், அதெல்லாம் வந்துட்டு சர்ஜரி பண்ணும்போது ரொம்ப பார்த்து இது பண்ணணும் குழந்தைங்களுக்கெல்லாம், அந்த தியரி எல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது பாரு உன்னோட ஆம்பிஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னோட ஆம்பிஷன் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னோட விட உன்னோட பெட்டர் தான், நான் ஆக்சுவலா ஸ்வானுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அதை செய்யுங்க சொல்லுவான். இந்த விஷயத்தெல்லாம் நான் கேட்க விரும்பல இன்னொருக்கு மாதிரி சொல்லாது அப்படின்னு சொல்லுவான். என்னதான் இருந்தாலும் அதுதானே உண்மை, ஸ்வானுக்காக தான் வந்தேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோன்னா ரொம்ப நாள் உயிரோட வாழணும், அதனால டாக்டர் தான் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுவாங்க, அதனால வந்துட்டு நீ வந்துட்டு ரொம்ப நாள் வந்துட்டு நல்லா எல்லாத்தையும் பாத்துக்கணும், ஆனால் பட் என்னால எதுவும் வந்துட்டு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்துட்டு அவன் சொல்லுவான், ஏன் இது நீ இவ்வளோலாம் இது சீரியஸா வந்து எடுத்துக்கிற விடு அப்படின்னு வந்துட்டு சொல்லிருப்பான். நீ இப்ப ரொம்ப அமைதியா இருக்கிறத பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ வந்துட்டு இங்க இருந்து விட்டு போயிடுவல்ல அப்படின்னு வந்துட்டு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டு நிஜமா நீ வந்துட்டு அப்படின்னு கைப்பிடிப்பான். அதுக்கு வந்து ஹீரோயின் இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு வேற சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு என் மைண்ட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்காத, என்னால இங்க ரொம்ப நாளும் இருக்க முடியாது, அது சூசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுவான் நினைவேன் சூசனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அது வந்து ஹீரோயின் என்ன அப்படின்னு வந்து கேட்டேன்னு, சரி ஓகே நீ வந்துட்டு எதுவா இருந்தாலும் நான் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு அக்செப்ட் பண்ணிப்பேன், நீ வீட்டுக்கே போனா கூட உங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவேன் விசிட் பண்ணிட்டு போவேன் அப்படின்ட்டுலாம் வந்துட்டு சொல்லுவான். எனவே அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி சந்தோஷப்படுறமேட்டு அப்படின்னு பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நாளைக்கு என்னோட பர்த்டே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரையும் நான் இன்வைட் எல்லாம் பண்ணல, பட் ஆனா நீ வரணும்னு நினைக்கிற அப்படின்னு ஹீரோயின் வந்துட்டு எனக்கு நாளைக்கு உனக்கு பர்த்டேவா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா அப்படின்னு அவனும் வந்துட்டு சொல்லுவான். உண்மையாவா அப்படின்னு கேட்டேனே, ஆமா ஆமா நீயும் வா, அது இல்லாம வந்துட்டு நானே சமைச்சு எல்லாமே வச்சுட்டு இருப்பேன், நம்ம ரெண்டு பேரும் பேசிருக்கான், நீ வந்தீங்கன்னா எனக்கு ஒரு லவ் ஃபீல் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவான். நானும் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் பர்த்டே அன்னைக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு என்ன சொல்றேன்னு தெரியாம சரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போவான். அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் வந்துட்டு அவங்க ரூமுக்கு வந்து போயிட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு நீங்க இருந்து போற போறியா அப்படின்னு லீனா பொண்ணு கேட்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பொண்ணு குஜாமா அப்படின்னு சொல்லுவேன், நீங்க எதுவும் இது பண்ணாதீங்க, நான் வந்துட்டு இதுக்கு வந்து சூட்டபிளே இல்லை மெடிசன் படிக்கிறதுக்கு, பட் ஆனா நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டு நல்லா படிக்கணும் சரியா, வருங்காலத்துல வந்துட்டு ஒரு நல்ல டாக்டரா வரணும், நிறைய பீப்புள்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க வந்துட்டு காப்பாத்தணும் அனுப்பிச்சிருவாங்க. சோகம் தானே, ஏ ஏ கமா நியாயம் இப்படி சோகமா இருக்கீங்க, நீங்க வந்துட்டு அடிக்கடி எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க அப்பா செமையா சமைப்பாரு, வந்துட்டு இருந்துட்டு போவாங்க, நல்லா நான் என்டர்டைன்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கரெக்டா நம்ம ஸ்வான் வந்துட்டு கால் பண்ணுவாங்க, பட் ஆனா ஹீரோயின் எடுக்க மாட்டாங்க. நான் ஷையங் வீட்டுக்கு போறேன், அவனோட பர்த்டே இதுக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க நைட்டு உங்களோட சாப்பிட வரமாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஸ்வான் வந்துட்டு நிறைய டைம் கால் பண்ணியிருந்தேன், நீயா அதை அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்டேன். இல்ல இல்ல அவன் வந்துட்டு எனக்கு படிக்கிறதுல நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருந்தான், பட் ஆனா அவனோட இதை வந்துட்டு நான் வந்துட்டு நல்லா இது பண்ணல, அதனால என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவன் நிறைய டைம் கால் பண்ணிருக்கான்ல, எதுக்கும் ஒருக்கா கால் பண்ணிப்பாரு அப்படின்னா சரி ஓகே நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே டாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த எடுத்துட்டு போவாங்க. வெளியே வந்து போன் பார்த்தோம்னா 6 மிஸ்டேக் கால் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு கவலையா இருக்கும், இவன் இத்தனை டைம் கால் பண்ணிருக்கானே என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் இந்த இடத்துட்டு போக முடியாம ரொம்ப கஷ்டமாவே இருக்கும். எப்படி ஹீரோயின் வந்துட்டு சொல்லுவாங்க, சாரி ஸ்வான் என்னால வந்துட்டு எதுவுமே வந்துட்டு முடியல,
நானும் எவ்வளோதான் ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால் ஒன்றுமே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அழுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பொண்ணு லீனா பொண்ணு வந்து சொல்லும், அவள் வந்துட்டு நல்லா மோட்டிவேட் தான், நல்லா தான் போயிட்டு இருந்தா கிளாஸுக்கு. பட் ஆனால் திடீர்னு வந்துட்டு இடையில என்னாச்சுன்னு தெரில, நான் வந்துட்டு ஜுவானுக்கு வந்துட்டு கால் பண்ணி சொல்கிறேன், அவள் வந்துட்டு இங்கே வெளியே போனான் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தா லீனா ஆக்சுவலாக ஜுவானும் குஜாமும் ஒட்டுக்காக இருக்கிறது வந்துட்டு இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு, இதை பற்றி திங்க் பண்ணுற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. பட் ஆனால் குஜாமா சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஜுவானாக தான் இருப்பான். இப்போ வந்து இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு வச்சுக்க பார்த்தனா, அவ வந்துட்டு நல்லா தானே இருந்தா ஃபர்ஸ்ட் இங்க ஸ்டார்டிங் இங்க இருந்து கிளம்ப போகுது, அவங்க ஃபேமிலியில ஒருத்தங்க ஆக்சிடென்ட் இறந்துட்டாங்க, அதான் எனக்கு இப்பதான் ஞாபகமே வருது பாத்தியா, ஆக்சுவலா எங்க அம்மா ரொம்ப நாளைக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட்ல தான் இறந்துட்டாங்க, உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. எனக்கு இப்பதான் புரியுது ஏன் குஜாமா வந்துட்டு அதை பார்த்த பயந்துருக்கா அந்த கிளாஸ்ல அப்படிங்கறது இப்பதான் தெரியுது. பாவம் அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த பிளேஸ்ல, அதான் எங்க அம்மா அப்படின்னு நினைக்கும் போது அப்படின்னு அந்த ரூடான் பொண்ணுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போயிடும். ஐயோ நம்ம வந்து இந்த இடத்துல ரொம்ப தப்பு பண்ணிருக்கமே, இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னோட ஃபால்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டோன்னே, இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு வந்துட்டு அப்படியே சமாளிச்சிருவாங்க. கரெக்டாக இவங்களுக்கு ஒரு கால் வரும், இவங்க டேடி தான் பண்ணியிருப்பாங்க ஆப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூடான் பொண்ணு பேசிட்டே போகும். இன்னும் வந்து பார்த்தோன்னா நம்ம சையன் வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு ஹா இதான் பர்ஃபெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனே டிஷ்ஷெல்லாம் செம்மையாக சமைச்சிருப்பான். அந்த சீன் எல்லாம் சூப்பராக கட்டியிருப்பாங்க. ஹீரோயினிக்காக அப்படியே கனவு கண்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு அப்படியே சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்பான். அதுக்கு வந்துட்டு அவன் செஞ்சதெல்லாம் போட்டோ எடுத்து அப்படியே இது பண்ணிட்டு இருப்பான். என்னடா இன்னும் காணா அப்படின்னு பார்த்துட்டு அந்த அக்வர்ட் கேல் அந்த பன்னிக்குடியை பார்த்துட்டு சொல்லுவான், உங்க மம்மி கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிருப்பான். எங்க அட்டா ஹீரோயின் நடந்து வருவாங்க. பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோ வந்து துரத்திட்டு வந்திருப்பாரு, நான் உனக்கு எத்தனை டைம் கால் பண்ணேன், நீ ஏன் ஒரு இது கூட அட்டன் பண்ணவே இல்லை, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, நீ இருந்து வந்துட்டு போயிடுவே என்ன இருக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டோன்னு, சாரி ஜுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி வந்துட்டு சொல்லுவாங்க, என்னால் வந்துட்டு எதுவும் முடியல அப்படின்னு, நீ ஏன் எதுவுமே வந்துட்டு நான் சொல்றது புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னோடய சாரி அப்படின்னு, நீ இப்ப மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிருமா, நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, உன்னோட டைம் தான் எல்லாமே வேஸ்ட் ஆயிருச்சு, நீ யூனிவர்சிட்டியில வந்துட்டு நீ படிக்கிறதுக்காக தானே வந்த, இப்ப 6 மாசம் கிரிஞ்சு போறேன்னு சொன்னா என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது வந்துட்டு எனக்கு சூட்டபிளே இல்லை அப்படின்னு சொன்னோடனே, அதுக்குன்னு நீ இப்படிதான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்டுட்டு இருப்பாரு. ஏன் அதுக்கப்புறம் இங்க வந்த அப்படின்னு வந்து கேட்பாங்க. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ஹீரோக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது சவுண்ட் கேட்கும், அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடும், ஒருத்தனுக்கு அப்படியே பிளட் அப்படியே ஊத்து, நம்ம ஹீரோயினுக்கு எங்க அம்மா நமக்கு வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நிஜமா இவனுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணு, ரத்த வேற நிறைய போகுது, சீக்கிரம் பண்ணு அப்படின்னு, என்னால முடியாது முடியாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சீக்கிரம் வாங்க குஜாமா, ஒழுங்கு வந்து காப்பாற்றணும் வா வா அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அந்த ஹார்ட்ல வச்சுட்டு பம்ப் பண்ணுவாங்களே அந்த மாதிரி வச்சுட்டு அழுத்துவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு பயமா இருக்க போறதுனால ஹீரோ வந்துட்டு மறுபடியும் பிடிச்சி, நீ இந்த மாதிரி எல்லாம் பயப்பட கூடாது, மக்கள் வந்துட்டு காப்பாத்தணும், நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாரு. சீக்கிரம் பிரஸ் பண்ணு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த இடத்துல ரொம்ப பயமா இருக்கும், நம்ம ஒரு உயிரை காப்பாத்தணும் நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு, அவங்களும் ரொம்ப பயத்திலயே வந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு வச்சுட்டு அப்படியே வேகமா அப்படியே கத்துவாங்க. அதே மாதிரி பிரஸ் பண்ணுறதே அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் சீன் காமிப்பாங்க. இங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் கையெல்லாம் வந்துட்டு ஒரே பிளட்டா இருக்கும், ஹீரோவும் பாப்பாரு. அதுக்கப்புறமேட்டு அவங்க ஃபேமிலிஸ் இது பண்ணுவாங்க. இங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினி கால் பண்ண வந்துட்டு எல்லாம் பிஸி பிஸினே வந்திருக்கும். அதுக்கப்புறமேட்டு இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இவ இங்க வராம எங்கதான் போனா அப்படின்னு வந்துட்டு இவனு யோசிச்சுட்டே இருப்பான். அதுக்கப்புறமேட்டு இவன் போனும் வேற ஆஃப்ல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீனா பொண்ணு இருக்கும்ல அந்த பொண்ணுக்கு தான் வந்து கால் பண்ணுவான். கால் பண்ணிட்டு வந்து ஹலோ அப்படின்னு வந்துட்டு பேசுவான். அதுக்கு வந்துட்டு எங்க குஜாமா வந்துட்டு எங்க இருக்கா அப்படின்னு வந்துட்டு கேட்பாங்க. அதுக்கு வந்துட்டு உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து கேட்கும். நீ வந்துட்டு சொல்லு, அவன் வந்துட்டு இப்போ எங்கே தான் இருக்கேன், எங்கே போனா அப்படின்னு வந்துட்டு வந்துட்டு கேட்பான். உனக்கு வந்துட்டு என்னது, நான் எதுவும் சொல்லணும் அப்படின்னு வந்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து இப்போ அவள் எங்கே போனான்னு வந்து தெரிஞ்சுக்கணும், அவன் வந்துட்டு இப்போ நீ சொல்றதை பார்த்தா அவங்க கூட இல்லைன்னு வந்துட்டு நினைக்கிறேன், லீனா ஒழுங்காக சொல்லு, அவள் வந்துட்டு இப்போ ஃபைன் தானே, அவளுக்கு வந்துட்டு இப்போ எதனாவது பிரச்சனையா அப்படின்னு வந்துட்டு கேட்பான். இல்லை இல்லை, அவள் சேஃபாக தான் இருப்பாள், ஜான் கூட தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு அந்த பொண்ணு சொன்னே உனக்கு கோவம் வந்துட்டு போனை கட் பண்ணி வச்சிருவான். அதுக்கு வந்து வச்சிருந்த அந்த கேன்டீனும் வந்துட்டு ஊதி அணிஞ்சிட்டு கோவமா அப்படியே இருப்பான். அதுக்கிட்ட இங்க பார்த்ததுன்னா அந்த ஜான் வந்துட்டு உன் கையில வந்துட்டு ஒரே பிளட்டா இருக்கு, போயிட்டு நீ போய் வாஷ் பண்ணு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவான். அதுக்கு வந்துட்டு ஹீரோயினி அங்கிருந்து போகும்போதுட்டு இவங்களோட அந்த குழந்தை இருக்கும்ல, இவங்க சின்ன வயசுல இருந்திருப்பாங்களா, அந்த பொண்ணு வந்துட்டு இவங்களுக்கு இமேஜினேஷனா தோணும், நீ வந்துட்டு இப்ப வந்துட்டு எவ்வளவோ வந்துட்டு சேஞ்ச் ஆயிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோயினி என்ன அப்படின்னு கேட்பாங்க. குஜாமா நீ என்ன யார்ட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு ஸ்வான் வந்து கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு நம்ம ஹீரோயினி வந்து எதுவுமே பேச மாட்டாங்க. அதுக்கு வந்துட்டு இவங்க அந்த பொண்ணு மட்டும் தான் இருக்க மாதிரி தெரியும், இந்த பொண்ணு வந்துட்டு அட்வைஸ் பண்ணும். அதுக்கு வந்து சரி ஓகே டாட்டா அப்படியே கண்டினியூ பண்ணு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க.
குட்டி பொண்ணு வந்துட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதே சமயத்துல டாக்டர் வந்து வந்துருவாங்க. உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு இப்ப வந்துட்டு சேஃபா தான் இருக்காங்க, நீங்க எதுவும் பயப்படாதீங்க, நாங்க வந்துட்டு நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. தேங்க்யூ டாக்டர் அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்க தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எங்களுக்கு இல்லை, இவங்களுக்கு தான், இவங்க தான் ப்ராப்பர் டைம்ல கரெக்டா கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் வந்துட்டு கரெக்ட் டைம்ல பண்ணிருக்காங்க, ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தாலும் இவங்க இறந்துருப்பாங்க அப்படின்னு அவங்க தேங்க்யூன்னு சொல்லுவாங்க. அதுவே நீங்க சீக்கிரம் படிச்சு முடிச்சுட்டு டாக்டர் ஆயிட்டு நிறைய பீப்புள்ஸ் வந்துட்டு காப்பாத்தணும் அப்படின்னு வந்துட்டு டாக்டர் சொல்லுவாங்க. சரி நான் உங்கள்கிட்ட பேசணும் வாங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேத்தி கூட்டு போவாங்க. அது ஹீரோ வந்துட்டு நீ அவங்க சொன்னதை கேட்டல, நீ வந்துட்டு எங்களை காப்பாத்திருக்கேன் சம இல்ல அப்படின்னு வந்துட்டு சொல்லுவான். இன்னிட்டு வந்துட்டு சூப்பர் தான் அப்படின்னு வந்து சொல்லணும், நானா அப்படின்னு சொல்லுவாங்க ஜுவான். அதுக்கப்புறமேட்டு இவங்களோட கையை பார்த்துட்டு நான் வந்துட்டு இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்துட்டு இப்போ எதுக்கும் வந்துட்டு பயப்படுற மாதிரி தெரியல, இங்கே பாரு என் கையெல்லாம் பிளட்டாக இருக்குது, பட் ஆனால் நான் வந்துட்டு பயப்படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோ வந்துட்டு கை பிடிச்சிட்டு ஆ ஆமாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. நம்ம மறுபடியும் ஸ்கூலுக்கு போய் படிக்கணும், நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோ ஓகே அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கடையில் போயிட்டு வாட்டர்லாம் வாங்கிட்டு திங்ஸ்லாம் வந்துட்டு ஹீரோ வாங்கிட்டு போவார். நீ வந்துட்டு ரொம்ப பசியாக இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு வேற சொல்லுவார். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஸ்கூல் போகணும்ல, அதை நினச்சி எனக்கு வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லணும். நீ ஃபஸ்ட்டு நீ கொஞ்சம் தண்ணி குடியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து நீ வந்துட்டு பயப்படுறியா இப்போ ரோட்டில் நடந்து போகிறதுக்கு அப்படின்னு வந்துட்டு கேட்டோனியும் நம்ம ஹீரோன்னு எது சொல்கிறதுனே தெரியாது. ஆ ஆமாம் இல்லை அப்படின்னு வந்துட்டு எதுவும் சொல்லுவாங்க. சரி வா என் கூட அப்படின்னு வேற சொல்லுவார். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா ஹீரோயின் நானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போவாங்க. அங்க வந்து பார்த்தோம்னா வந்துட்டு ஒரு ஹோட்டல் வந்துட்டு இருக்கும். கரெக்டாக வந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படின்னா வந்துட்டு ஹோட்டலுக்கு தான் போக போறானா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இப்போ போக முடியாது நம்ம பின்னாடியே போகலாமான்னு கேட்டோன்னு ஏன் என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க. என்னோட ஹீரோ வந்துட்டு டைம் வந்துட்டு பார்ப்பாரு. அதுக்கு வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அங்கே ஹாஸ்டலுக்கு வந்துட்டு போகணும்னா என்கிட்ட ஐடி கார்டு இருக்கணும்ல, பட் ஆனால் நான் எடுத்துட்டு வரவே இல்லையே, மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அது இல்லாமல் எப்படி நாங்கள் போக முடியும் அப்படின்னு என்னதும் ஐடி கார்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோவை கேட்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்க ஹோட்டலை பார்த்துட்டு சரி சரி இவளுக்கு போக இஷ்டம் இல்லை போல அப்படின்னு நினைப்பாரு ஹீரோ. ஐயோ தெரிஞ்சிச்சு போல அப்படின்னு நினைப்பாங்க. ஹீரோ சிரிச்சுட்டு போவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இவங்க ரூம்க்கு தான் கூட்டு போயிருப்பாரு. கூட்டு போயிட்டு இந்தா இது என்னோட தான், இப்போ நீ இது யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட செப்பல் போடுவாங்க. அப்படின்ட்டு ஹீரோனையும் போட்டு வந்து உள்ளே வருவாங்க. அம்மா வந்து உட்காரு அப்படின்னு வேற நம்ம ஹீரோ சொல்லுவார். நம்ம ஹீரோனி உட்காந்து ஹீரோ உட்கார் போவார். ரொம்ப வேறு க்ளோஸாக வேறு உட்காந்துருப்பார். ஐயோ இவ்வளோ க்ளோஸாக உட்காந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ரெண்டு பேர் தள்ளி உட்காந்துருப்பாங்க. இந்த ஃபீல் கொஞ்சம் சமையவே கட்டியிருக்காங்களே. அதுக்கப்புறமே பார்த்தா ஹீரோயினி வேற சிரிச்சிட்டே வேற உட்காந்துருப்பாங்க. ஹீரோவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அங்கே இருக்க தண்ணி வந்துட்டு ஊற்றி நம்ம ஹீரோயினிக்கு வந்து கொடுப்பாங்க. நம்ம ஹீரோயினி வந்துட்டு வாங்கிட்டு ஹா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படியே பக்கத்தில் வந்துட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு ஹீரோயினி ஹா சரி ஆமாம் இந்த பிளேஸ் வந்துட்டு நீ ரெண்ட்டுக்கு வாங்கியிருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. இல்லை இல்லை எங்கள் அப்பா வந்துட்டு ஸ்கூல் போகிறதுக்கு வந்துட்டு யூஸாக இருக்கும், ஹாஸ்டல் இல்லாட்டி அப்படிங்கிறக்காக இது பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினியும் ஹா ஓகே ஓகே இதுக்கு முன்னாடி யாராவது உங்க கூட தங்கியிருக்காங்களா என்ன அப்படின்னு சந்தேகமாக கேட்பாங்க. என்ன எங்கள் அப்பா கேட்குறேன்னு ஆமா ஆமா உங்கள் அப்பாவே தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா அது இல்லாமல் இந்த புக்கு வந்து நிறைய இருக்கு, லைப்ரரியிலாம் புக்கெலாம் எதுவும் கிடைக்கலாட்ட புக்கெலாம் இங்கே வந்துட்டு இருக்கும், நான் அடிக்கடி வந்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்துட்டு புக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு சரி நானும் அது என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அப்படின்னு ஆ ஓகே அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். நம்ம ஹீரோயின் போயிட்டு அங்கே இருக்க புக்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்துப்போங்க. ஓ இந்த புக்கா, இந்த புக்கெலாம் நான் லைப்ரரியில் பல மாசமாக தேடிட்டு இருந்தேன் கிடைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடிப்பாங்க. ஹீரோ வந்துட்டு அப்படியே சிரிப்பாரு. இவெல்லாம் படிக்கவே மாட்டா இல்லை வேற புக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்பாரு. அதுக்கப்புறமேட்டு நான் வந்துட்டு ஒரு நல்ல டாக்டர் ஆகணும்னா இந்த மாதிரி புக்கெலாம் நிறைய படிக்கணும், பட் ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு சொல்லுவாரு. அதுக்கப்புறமேட்டு இந்த புக்கெலாம் உனக்கு வேணும்னா நீ அடிக்கடி வந்து படிச்சுக்க அப்படின்னு நம்ம ஹீரோ நான் உண்மையாவா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எங்கள் அப்பா வந்து நிறைய புக்கெலாம் கிடைக்காதனால பதிவு பிரிண்ட்லாம் போட்டு வச்சுருப்பாருங்க, அதனால வந்துட்டு அவர் லென்ட்லாம் கொடுத்துட்ருக்காரு, நீ வர டிஸ்அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்கிறது அப்படின்னு ஏ நானே உனக்கு பாதி அமௌண்ட்லாம் பே பண்ணுறேன், வேணா ரெண்ட் வேணால் கொடுத்துருவா, இல்லாட்டி ரூம் க்ளீன் பண்ணுற லேடிக்கெலாம் நீ சொல்லவே சொல்லாது, எனக்கு ஒரு கால் பண்ணால் போதும் நானே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு ஹீரோ சும்மா ஜோக் தான் சொன்ன நீ என்னை வச்சு கலாச்சிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாங்க.
வந்துட்டு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இங்கே பார்த்தா நம்ம சையன் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்காக என்னடா அவள் இங்கே பார்த்து இதுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனால் ஒவ்வொரு பொசிலாம் உட்காந்து உட்காந்து பாப்பா ரொம்ப எக்ஸசைஸ்லாம் வேற பண்ணிட்டு இருப்போம். அதுக்கப்புறமேட்டு ஒன்றுமே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கார்லேயே வந்துட்டு ஃபோனே பார்த்துட்டு ஐயோ அப்படின்ட்டு இருப்பான். இதோட முடிஞ்சிடும் அடுத்து நெக்ஸ்ட் எபிசோட்.